இன்னைக்கு வந்து முட்டையை வச்சு ஒரு டிஷ் பண்றாரு. ஒன்னு சிக்கன்ல கொடுப்பாங்க இல்ல மட்டன்ல கொடுப்பாங்க. நம்ம வந்து முட்டை மோமோஸ் புது விதமா முட்டையில ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு அருமையான உணவு மேல நேர சிற்றுண்டி காரஞ்சாரமாக நல்லா முட்டையில வந்து இன்னைக்கு செஞ்சிருக்கிறாங்க. செம்மையா வந்துருக்குது. வணக்கம் கர்நாடகர்களே. எடுத்துட்டு போலாம். அந்த காலத்துல யூஸ் பண்ணது இது. இதெல்லாம் பாரம்பரியம் மாங்கின்னு வருது. இப்ப எங்க ஒரு ஒரு இடத்துல இருக்குது. ஆனா ஒரு பாரம்பரியம் மட்டும் என்னைக்குமே மாறாது. என்னன்னா பந்தம். கோயில் திருவிழாங்களா அதிகமா பயன்படுத்துறாங்க. இது பார்த்தோம்னா என்னன்னா ராஜா மேல இருக்க கொண்ட கிரீடம் மாதிரி நினைக்காதீங்க. அந்த கிரீடம் எதனால உருவாச்சுன்னு சொல்லி ஐயா ஒரு விளக்கம் சொன்னாரு. துண்ட தலையில கட்டி பாத்துருக்காங்க. அது சரியா வரல. இதுக்கு உதாரணம் என்னன்னு கேட்டா கிராமத்துல விளையிற கத்தரிக்காயை பிடுங்கி லேசாக ரவுண்டாக நறுக்கி போட்டு மேலே வச்சு பாருங்கள். அந்த கிரீடம் மாதிரி தெரியும். அதுதான் அதை பார்த்துத்தான் செட்டி நாட்டில் ராஜாக்கள் இன்னைக்கு அந்த ராச அலங்காரம் அந்த தொப்பியை வச்சு தான் அவங்க குதிரையில் போவாங்க. தாலி கட்டினா கண்டிப்பாக மாப்பிள்ளையே குதிரை டான்ஸ் ஆட விட்டு தான் கொண்டு போவாங்க. அவங்க தலையில் அங்கே இருக்கிறது அந்த ராச தொப்பின்னு சொல்கிறது. அதுதான் கத்தரிக்காய்க்கு உதாரணம். கத்திரிக்காயில் தான் கிரீடை கண்டுபிடிச்சாங்கண்ணே. எந்த கல்யாணமாக இருந்தாலும் கத்திரிக்காய் இல்லாமல் இருக்காது. இப்போ பிரியாணியாக எடுத்துக்கிட்டோம்னா கத்திரிக்காய் தூக்கு கண்டிப்பாக இருக்கும். மற்ற இடத்துல தால்ச்சா இருக்கும். அந்த தால்ச்சாலையும் கண்டிப்பாக கத்திரிக்காய் போடுவாங்க. இப்போ சைவத்தில் எடுத்துக்கிட்டோம்னா சாம்பாருக்கு கண்டிப்பாக கத்திரிக்காய் முருங்கா இருக்கும். அந்த மாதிரிண்ணா மஞ்சள் கத்திரிக்காய் பழுத்த கத்திரிக்காய் இப்படிதான் இருக்குமா. பழுத்து வாழை பார்த்து குருத்து வாழை சீரிச்சிச்சா. அதுக்கு குருத்து வாழை சீரிச்சு பழுத்து வாழை சீரிச்சிச்சா. நான் தோங்குறதுக்கு எவ்வளோ நாள் நீ தோங்குறதுக்கு எவ்வளோ நாள். இன்னைக்கு வந்து முட்டையை வச்சு ஒரு டிஷ் பண்றாரு. முட்டை மோமோஸ் இன்னும் விளக்கமாக புரியுற மாதிரி சொல்லணும்னாக்கா முட்டை கொலக்கட்டை. ஒன்னு சிக்கன்ல கொடுப்பாங்க இல்ல மட்டன்ல கொடுப்பாங்க. இந்த ரெண்டு தான் இருக்கும். இல்லைன்னா சைவத்துல கொடுப்பாங்க. நம்ம வந்து புது விதமா முட்டையில ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு நாங்க மூணு பேர் களத்துல இறங்க போறோம். அவன் சாப்பிடுறதுக்கு வருவார். முட்டையில் மட்டும் பண்றீங்க பண்ணி வைங்க நான் அப்புறமா சாப்பிட்றேன். இப்போ முட்டை எடுத்துருக்கோண்ணா. எத்தனை மோமோஸ் வருதுன்னு தெரியாது. ஆனா சாப்பிட்றதுக்கு ஆள் இருக்கு. இல்லாட்டினாலும் கொண்டு போய் யாரா கஷ்டப்படுற மக்களை பார்த்து கூட கொடுத்துருவோம். முட்டையை அவிக்கிறதுக்காக தண்ணி ஊற்றிக்கிறோம். ஏன்னா தண்ணி ஊற்றிட்டு தான் முட்டை வைக்க முடியும். முட்டை மோமோஸ்க்கு தேவையான பொருள்கள் பார்க்க போறேன்னா இப்போ தான் பார்க்க போறோமா. எங்க கத்திரிக்காய் காணா? கத்திரிக்காய் இல்லை. இதில் முட்டையில் பண்ணணும்னு சொல்லி நம்ம டீம்ல இல்லை கத்திரிக்காய் கேண்ட. நம்ம டீம்ல கத்தரிக்காய் ஓடிச்சு ஓடிச்சா. நல்லா அந்த சேம்லே இருந்துச்சு. கத்தரிக்காய் பழம் எப்படி சேர்றா? கத்தரிக்காய் பழம் மாதிரி ஐயா சொல்றாரு. இருக்கட்டும் இருக்கட்டும்வா. சுத்தமான செக்கெண்ணெய் நல்லெண்ணெய் மைதா மாவு தோல் உப்பு பச்சை மிளகாய் பெரிய வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுது மஞ்சள் தூள் கரம் மசாலா மல்லித்தலை ஜீரகத்தூள் மல்லித்தூள் குடும்ப மிளகாய்த்தூள் தனி மிளகாய்த்தூள் 30 முட்டை அங்கே வந்துகிட்டு இருக்கு. இதான தேவையான பொருட்கள். வானம் வந்து வேற மழை வருது. என்ன பண்ணலாங்க? நல்லா வரட்டும். அப்புறம் எப்படி மோமோ சாப்பிட்றது? மோமோ சாப்பிட்றது உண்டே அதுக்குள்ளே வச்சு பண்ணிக்கிடுவோம். மழை பெய்யலைன்னா உலக மக்கள் நம்ம மழை பெய்யப்படாதுன்னு சொன்னோம்னா ஆளை தேடி கண்டுபிடிச்சி அவங்க அதுக்காக செலவழிக்கிட்டு வந்து அடிப்பாங்க. அப்போ ஒரு பாட்டு ஒன்று இருக்குது தெரியுங்களா வந்துச்சு வாங்க போல போல போல. முட்டை மோமோஸ்க்கு முட்டை நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு. மழை வந்தாலும் நாங்கள் மோமோஸ் சாப்பிட்றதெல்லாம் விடமாட்டோம். சூட சூட சாப்பிட தான் போகிறோம். அதுக்கு தான் முட்டை உரிச்சிட்ருக்கோம். இப்படி வெட்டி மஞ்சக்கறி இருக்கு இல்லைங்களா, இதை வந்து இந்த ஓரமாக வச்சிடறோம். இந்த ஒரு மஞ்சக்கறியும் மஞ்சக்கறி தனியாக சேர்ப்போம். வெள்ளக்கருவை தனியாக சேர்ப்போம். அது வெள்ளக்கருவும் கொஞ்சம் சின்ன சின்னமாக வெட்டிக்கிறோம். எக் மோமோஸுக்கு முதல் நம்ம மைதா மாவை பரோட்டா மாவை எப்படி பிசையுமோ அதே மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சு ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கணும். அதுக்கான மாவு இப்போ பிசைய போகிறோம். இப்போ நம்ம எடுத்துக்கிறதுக்கு வந்து 1.5 கிலோ மாவு எடுத்துக்கிறோம். 1.5 கிலோ மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். சேர்த்து உப்பை நல்லா பிசைஞ்சு வச்சுக்கிறோம். ப்ளஸ் நம்ம முட்டை மசாலா ஒன்று பண்ணுவோம். அதுலேயும் உப்பு இருக்கும். தனி தனி ஊற்றி மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா சாஃப்டாக வர மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா தான் அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கும். சிறப்பாக உருட்டி வச்சிட்டிங்களா? ம், மாவு ரெடிங்க. மோமோஸுக்கு மாவு உருட்டி வச்சாச்சு. ஒரு அரை மணி நேரம் இது ஊறணும். அதுக்குள்ளே நம்ம முட்டை மசாலா நம்ம ரெடி பண்ணிடலாம். மோமோஸ்க்கு உண்டான மாவு ரெடியாக இருக்குது. முட்டை வேக வச்சு வெட்டி ரெடியாக இருக்குது. ஆரம்பத்தில் பார்த்துருப்பீங்க என்னடா 4 பேர் இருந்தாங்க, அதில் ஒரு ஆள் நம்ம கட்டட வேலைக்கு போயிட்டார், ஒரு ஆள் கம்மியாகிடுச்சேன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா மழையின் காரணமாக நம்ம ஐயா கருப்பையா
அவன் வந்து வீட்டிலேருந்து ஃபோனை வச்சு இந்த மாதிரி மழை வந்துருச்சு கொஞ்சம் அர்ஜெண்ட்டாக வாங்கன்னு கூப்பிட்டனால அவரும் போயிருக்காரு. இப்போதைக்கு நாங்கள் ரெண்டு பேர் தான் இருக்கோம். ஆனால் வித்தியாசமான சமையல் மழைக்கு முன்னாடி நம்ம சமைச்சிட்றோம். நல்ல எண்ணெய் 100 கிராம். நான் எண்ணெய் நல்லா சூடான பின்னாடி 3/4 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 4 பச்சை மிளகாய், 2 கொத்து கருவேப்பிலை பொடியாக வெட்டினா வெங்காயண்ணா பெரிய வெங்காயம் நல்லா இந்த மாதிரி 2 கைப்பிடி அளவு சேர்த்துக்கிறேன். ரொம்பலாம் வதங்கக்கூடாது, ரொம்ப கண்ணாடி பதம். வெங்காயம் அப்படியே கண்ணாடி பதத்தில் அட்டை வதங்கினாங்க. இஞ்சி பூண்டு சேர்ந்து 2 ஸ்பூன். இஞ்சி பூண்டு பச்சை வடை போன பின்னாடி 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன் அளவுக்குண்ணா தனி மிளகாய் தூள், குழம்பு தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், வாசனைக்கு ஜீரகத்தூள் 1 ஸ்பூன். இந்த மாதிரி இப்போ மசாலா போட்டிருக்கோம் இல்லைங்களா, இது அந்த எண்ணெயில் போடும்போது அந்த பச்சை வாடை சீக்கிரமாக போயிடும். என்னடா கருக விடுறோமே அப்படின்னு மட்டும் நினச்சிக்காதீங்க, அந்த பச்சை வாடை உடனே போகணும். மல்லித்தூள் 2 ஸ்பூன், மசாலா இந்த மாதிரி நல்லா வருந்த பின்னாடி தண்ணி கொஞ்சமாக தெளிச்சுக்கிறேன்னா ஆனால் கெட்டி ஆயிரும் மோமோஸ். மசாலா வடை பச்சை வடை எல்லாமே போயிடுச்சு, ஏன்னா எண்ணெய் கம்மியாக ஊற்றி நம்ம வறுபட்டதால் சட்டுன்னு எல்லா பவுடரோட வாசனை எல்லாமே முட்டையோட மஞ்சள் கரு மட்டும் சேர்த்து அதை நல்லா அப்படியே குழச்சிக்கிற மாதிரி எடுத்துக்கிறோம். அப்போ இந்த மசாலா திக்காயிரும். ஃபஸ்ட்டு 30 முட்டை 60 மஞ்சள் கரு போட்டிருக்கேன். ஆமாங்க, ஒன்று ஒன்று ரெண்டு வெட்டியிருக்கேன். மஞ்சள் கருவை நல்லா கலக்கியாச்சுன்னா இப்போ தான் உப்பு சேர்க்க போகிறோம்னா தூள் உப்பு. ஏன்னா மாவில் முட்டை போட்டிருப்போம், சாரி மாவில் உப்பு போட்டிருப்போம், மாவில் உப்பு போட்டிருப்போம். இப்போ மசாலா கலவை இருந்தால் போதும், ஏன்னா அவிச்ச முட்டையிலையும் நம்ம உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். நல்லா தேவையில்லை, ரைட்டாக இருக்குது. மசாலா தானே, மசாலா நம்ம திக்காக தான் நமக்கு வேணும். ஸோ அதனால் வந்து தண்ணி மட்டும் அடிப்பிடிக்காத மாதிரி கொஞ்சம் தெளித்து மட்டும் பண்ணிக்கிட்டோம். இப்போ மஞ்சள் கருவு போட்டதுக்கப்புறம் பாருங்கள் அல்வா மாதிரி அது வழிக்கின் போது பாருங்கள் கடையில் மஞ்சள் கருவு நல்லா திக்காக பிடிச்சின்னு மசாலா தான் அது அல்வா மாதிரி அங்கேயும் இங்கேயும் வழிக்கின் போகும். இப்போ இது கூட நம்ம கட் பண்ண வச்ச வெள்ளைக்கருவு ஆட் பண்ணிட்டு மிளகும் கொத்தமல்லி போட்டு இறக்கிக்க வேண்டியது. மசாலா ரெடியாக லைட்டாக தட்டு தட்டி விட்டுட்டு ஒரு 3 பொருள் சேர்க்க போகிறோம். இல்லை மிளகுத்தூள்லாம் ரொம்ப வெந்துச்சுன்னா கசக்கும், அதனால் கடைசியாக போட்டுருக்கோம். கடைசியாக நான் இப்போ மாவு ஊறி இருக்கோம், இப்போ மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு. மசாலா ஆற டைமுக்குள்ளே போயிட்டு அந்த மோமோஸுக்கு என்ன சைஸ் எந்த ஷேப்பில் உருட்டணும் மாவு வந்து ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்துடலாம். மாவு நல்லா ஊறிச்சுண்ணா, அடிச்சு எழுப்புறீங்க. அப்படி அடித்தாதானா மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ ஊறிடுச்சு, இப்போ அதை வந்து நம்ம மோமோஸாக மாற்றுறோம். 2 மோமோஸ் ஒரே டைம் போடலாம். ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் அதிகமாக மாவு இல்லாமல் இந்த மாதிரி ஒற்ற பதத்தில் இருக்கணும். இல்லை இந்த மாதிரி ஒரு ரவுண்டு மூடி வீட்டில் இருக்கவங்க பயன்படுத்திக்கோங்க, இல்லாட்டினா எங்களை மாதிரி புதுசாக ஒன்று வாங்கிக்கோங்க. மோமோஸ்க்கு உண்டான முட்டை மோமோஸ் ரெடியா? இட்லி உண்டால தண்ணி தான் ரெடி. இதை கொண்டு போய் அவிக்கணும். அவிக்கணும் அவிக்கணும். ஓ, ரெண்டு பேருமே சிறப்பாக பண்ணிட்டீங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் உருட்டிக்கோ. இன்னும் சங்க் சைஸ் பெருசாகிடுச்சு. ஆமாண்ணே, ஆரம்பத்துலேயே சொன்ன இல்லைங்களா 2 2 2. ஒரே எந்த ஒரு தூன்னு வெட்டிடக்கூடாது. இப்போ இங்கே வந்துருச்சு, என்னென்னு வச்சு பார்க்கணும். கொஞ்சம் பத்தில் பாருங்கள் இந்த மாவெல்லாம் திரும்ப நம்ம சேர்த்தி சேர்த்தி பிரச்சனைக்கிறோண்ணா. இதுக்கு முன்னாடி உருட்டினதுக்கெல்லாம் அந்த மாவு இல்லை பாருங்கள், அப்பப்போ சேர்த்திக்கணும். கடைசியாக மொத்தமாக சேர்த்துனோம்னா உருட்ட முடியாது, அதை சாஃப்ட்னஸ் ஹார்டாகிடும். வேறு ஸ்டைலில் எதாவது பண்ண முடியுமா? அதிலே பண்ணலாங்கண்ணா, வேறு டிசைன் கேட்குறீங்க. ஆமாம் பண்ணலாம் பண்ணலாம். இந்த மாதிரி வச்சுன்னு சென்டரில் வச்சுட்டு இந்த பாதி வந்து இதே மாதிரி மடிக்கிறோம். இந்த பாதி இருக்குது பார்த்திங்களா, இதோட இப்படி கூட வைக்கலாம். இது ஒன்று ஆயிடுச்சுங்களா, இப்படியாகவும் வைக்கலாம் இப்படியாகவும் வைக்கலாம். இது வந்து ஒரு டிசைனாக இருக்கும். இப்போ நான் அடுத்த டிசைனா? ஆமாம், ஒரு சமையல் கேட்டாலே 3 சமையல் பண்ணுறவங்க. இப்போ டிசைனில் மட்டும் விட்டு கொடுத்துருவோமா? ஆமாம் சார், கண்டிப்பாக. ரொம்ப சிரமம்லாம் இல்லைங்கண்ணா, இது மட்டும் என்னென்னா கொஞ்சம் அகலமாக மடிக்கணும். மடிக்கணும் நம்ம இந்த நகம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நகம் கொசவும் பிடிக்கிறீங்க. இந்த நகம் இருக்கிற அளவுக்கு பிடிக்கிறோம். இதை உட வச்சு ஒட்டுறோம். ஃபஸ்ட்டு பண்ணது மாதிரியே இருக்கும். இந்த இடத்த 2 வரல அமுக்கிடணும். அமுக்கி அப்படியே கொண்டு வரணும் கொஞ்சம் கொஞ்சமாக. இந்த 2 முனை இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து இப்படி எடுத்துடணும். இப்படி எடுத்துகிட்டா பானை
அந்த காலத்தில் பானை எல்லாம் இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த மாதிரி ரெடி பண்ணிடலாம். மொத்தம் 22 கொலக்கட்டை வச்சுருங்கண்ணா. நம்ம ஊரில் தாங்கண்ணா கொலக்கட்டை, இது வெளிநாட்டில் மோமோஸ் அவ்வளோதான். நம்ம ஊரில் கொலக்கட்டை அப்படின்னு ஞாபகம் வரும்போது தான் விநாயகர் சதுர்த்தி தான் கொலக்கட்டை பிடிப்பாங்க. ஆனால் மோமோஸ் பார்த்தோம்னா எப்போ வேணாலும் சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி தான் மோமோஸ். இதுக்கு வந்து நம்ம தக்காளி சாஸ் வச்சு சாப்பிட்ணும். நாங்கள் போய் சாஸ் எடுத்து வரோம், அதுக்குள்ளே மோமோஸ் ரெடி ஆயிடும். மோமோஸ் ரெடியாக இருக்கும். அப்பா செமையாக ரெடி, அது பறக்க ரெடி ஆயிடுச்சுண்ணா. என்ன பண்ணணும்னா இந்த சூடோடு எடுத்துடணும், அப்படி இல்லாட்டினா ஒட்டிக்கும். அந்த அணலோடு எடுத்துடணும். நம்மளுக்கு வந்து சூடு வந்து பழகி போனதுனா வீட்டில் எடுக்கிறவங்க ஒரு ஸ்பூனாலேயோ இல்லை பக்கத்தில் தண்ணி அப்பப்போ கையில் நினச்சி எடுக்கணும். நம்ம இதில் எண்ணெய் எண்ணெய் எதுவுமே ஒட்டல, எதுவுமே போடல பாருங்க, அப்படியே வந்துருக்கு. உங்களுக்காக கஷ்டப்பட்டு வந்து உங்களுக்காக ஒரு பொருள் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஆரம்பத்தில் நீங்கள் இருந்தீங்க, அப்புறம் ஐயா இருந்தார், மழையின் காரணமாக ஐயா வீட்டுக்கு போயிட்டாரு. இப்போ இதோட பெயர் இன்னொரு டைம் சொன்னீங்கன்னா மக்கள் தெரிஞ்சுப்பாங்க. கோஸ் முட்டை கொடுக்கட்ட, கோஸ் முட்டை இல்லை மோமோஸ் எக் மோமோஸ் அவன் மாமோஸ் வந்து ஃபாரினில் தான் சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் என்ன தெரியுமா, குழுக்கட்டை கட்டை. இது யாருக்கு ரொம்ப பிடிக்கும், விநாயகருக்கு. விநாயகருக்கு பிள்ளையா இருக்குன்னா குழுக்கட்டை வச்சுக்கோங்க. ரெண்டு பேரும் ஒன்று தானே, மூணு முட்டையை வச்சா தின்றுவானு பாதி பாதி வச்சுருக்கீங்களா? கிடையாதுண்ணா. செய்முறை வீடியோவில் வரும்போது பாருங்கண்ணா. சூப்பர் சார், சூப்பர் சார், நல்லா அருமையாக வெந்துருச்சு. பிக்காமல் அப்படியே வயலச்சு கடி சாப்பிடணும் இல்லையா? அப்படியே தொட்டு தொட்டு பிச்சு அடி சாப்பிடலாம். சாப்பிடலாம்ண்ணா. நம்ம மக்களுக்கு உள்ளே எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு காட்டணும் இல்லையா? ஏய் எல்லோரும் காட்டுறீங்களா? அதான் அது காரணம் என்னென்னா இந்த சாஸ், இந்த மேல் பக்கம் காரம் இருக்கும் ஓகேங்களா, இந்த கீழ் பக்கத்துக்கு சாஸ் காரம் இனிப்பு இனிப்பு. நாமளும் நம்ம தொட்டு நோக்கி பார்க்குறது நமக்கு அதெல்லாம் வேணும்ண்ணா. அதெல்லாம் வெளிநாட்டில் உள்ளவங்க தான், நம்ம தமிழ்நாடு இதுலேயே காரம் சாரெல்லாம் இருக்குது, சூப்பராக இருக்குது. நம்ம இப்படியே சாப்பிட்றோம், இப்படியே சாப்பிடுவோம். அண்ணா இந்த கோழிக்கட்டா அதான் முட்டை. இது வரலையும் ஸ்வீட்டில் தான் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துருக்கோம். வீட்டில் அதாவது பிள்ளையார் சுற்றி எங்கள் வீட்டிலலாம் செய்வாங்க. ஆனால் காரம் சாரமாக சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குண்ணா. அந்த கோழிக்கட்டை சாப்பிட்டா அது வந்து இனிப்பு காட்டும், இது வந்துட்டு காரம் சாரம். இதே மாதிரி மோமோ சாப்பிட்ட அனுபவங்கள் இருக்கா? இல்லை இப்போ தான் புதுசு. கோழிக்கட்டை சாப்பிட்ட அனுபவம் இருக்குது. அண்ணா இதை பார்த்து அண்ணா உடம்பு ஞாபகம் இருக்காண்ணா? என்ன இது இதை ஏற்கனவே சாப்பிட்ட ஞாபகம் இருக்கா? இல்லையா? இல்லையா? என்னடா அப்படி சொல்லிட்ட? சூரிய மாலா சாப்பிட்டோம். அது இல்லைல்ல, அது சூரிய மாலாலே இரு. இதை சாப்பிட்ருக்கோம் எங்க போகிற வழியில் ட்ரிப்பில் அடிச்சிருக்கோம். இதை கரெக்ட் கோவா ட்ரிப்பில் அடிச்சிருக்கோம். கோழிக்கறி வச்சு பண்ணி, கோழிக்கறி வச்சு சாப்பிட்ருக்கோம். இன்னைக்கு நம்ம முட்டையை வச்சு பண்ணிடுறோம். முட்டையும் முட்டையும் அருமையான கோழிக்கட்டை. முட்டையும் முட்டையுமா அருமையான கோழிக்கட்டை. அதாவது நான் ரெண்டு பேர் முட்டை, இவன் ரெண்டு பேர் கொழுக்கட்டை ஓகேங்களா. இந்த முட்டை இருந்தால் தான் கொழுக்கட்டை ரெடி ஆகும். இதுங்க ரெண்டும் மாவு. நல்லா வந்தி இப்படி இருக்க இல்ல வேகமாதான் இருக்கலாம். நீ விளையாட்டு போற பக்கம் இருந்தாலும் அருமையான உணவு மேலே நேரம் சிற்றுண்டு காரஞ்சாரமாக நல்லா முட்டையில வந்து இன்னைக்கு செஞ்சிருக்கிறாங்க, செம்மையா வந்துருக்குது. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இனிப்பு கொழுக்கட்டை மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி காரமான கொழுக்கட்டைலாம் நீங்களும் உங்கள் குடும்பத்தோடு உங்கள் நண்பர்களோட உறவினர்களோடு சாப்பிட்ணுன்னா உங்கள் வீட்டில் நடக்கிற எந்த ஒரு சுப நிகழ்ச்சியாக இருந்தாலும் எங்களை கூப்பிடுங்க. கட்டது கையில் குடும்பத்தோட எல்லா மாஸ்டரோட வந்து உங்கள் சுப நிகழ்ச்சியில் நாங்கள் சமையல் செஞ்சு தரதுக்கு நாங்கள் தயார். சாப்பிட நீங்கள் தயாரோ. இதே மாதிரி புது புது நிகழ்ச்சியெலாம் பார்க்கணும்னா எங்கள் கட்டுறது கையில் சேனலை பாருங்கள். இதே மாதிரி புதுசு புதுசாக கற்றுக்கணுன்னாக்கா பாருங்க. பேஸ்புக் பேஜை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.